இன்றும் பல்வேறுபட்ட செய்திகளோடுதான் உங்களை சந்திக்க வருகிறது. அந்த வகையில் சீன எல்லையில் புதிய போர் அபாயத்தை சந்தித்து வருகிறோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம் இந்த செய்தி. இந்திய சீன எல்லை இடையிலான எல்லைக்கோட்டை அண்மித்து சீனா புதிதாக 10 விமான தளங்களை அமைத்திருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியதாக பத்திரிகை செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதில் எல்லையை அண்மித்து சீனா கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் எல்லைகளில் புதிய போர் அபாயத்தை சந்தித்து வருகிறோம், அதை அலட்சியப்படுத்துவது நல்லது அல்ல என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அதாவது இந்திய சீன எல்லை இடையிலான ஒரு எல்லைக்கோட்டை அண்மித்து சீனா புதிதாக 10 விமான தளங்களை அமைத்திருக்கிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை செய்திகள் மூலம் வெளியாகியிருந்தது. ஆகவே இதனை மேற்கோள் காட்டி அவரை மாறான ஒரு பதிவை அங்கே பதிவிட்டிருக்கிறார். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த விடயங்களை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. பெங்களூரு வடிகால் வாரியம் சார்பில் 33 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். பெங்களூரு மாநகராட்சியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 110 கிராமங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பெங்களூரில் தினமும் 144 கோடி லிட்டர் கழிவுநீர் உற்பத்தியாகிறது என்றும் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபையில் நேற்று கேள்வி நேரத்தின் பொழுது காங்கிரஸ் உறுப்பினர் கே ஜே ஜோர்ஜ் பெங்களூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியபோது இதற்கு பதிலளிக்கையில் முதலமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், கழிவுநீரை சுத்திகரிக்க பெங்களூர் வடிகால் வாரியம் சார்பில் 33 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயோரெமிடி மூலம் கழிவுநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அரசு ஆலோசனை நடத்தும். அடுத்த 6 மாதங்களில் 29 கோடி லிட்டர் கழிவுநீரை சுத்திகரிப்பதற்கான நிலையங்களை அமைக்கப்பட்டு வருகின்றன. கோலாருக்கு தினமும் 40 கோடி லிட்டர் கழிவுநீரை சுத்திகரித்து வழங்க ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விருஷாபாவதி கால்வாயில் 25 கோடி லிட்டர் கழிவுநீரை சுத்திகரித்துவிட முடிவு செய்திருக்கிறோம். மொத்தத்தில் குப்பை அதாவது திடக்கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டால் மட்டுமே தூய்மையான பெங்களூரை உருவாக்க முடியும். அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். குஜராத்தில் 21,000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய 3,000 கிலோ போதைப் பொருட்கள் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குஜராத்தில் 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்திடம் அமலாக்கத்துறை விளக்கம் கோரியுள்ளது. மொந்த்ரா துறைமுகத்தில் 3,000 கிலோ ஹெரோயின் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை ஆப்கானிஸ்தானில் இருந்து கடத்தி வந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்திடம் அமலாக்கத்துறை மேலதிக விளக்கம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது 21,000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய 3,000 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது ஆப்கானிஸ்தானில் இருந்துதான் கொண்டு வரப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே உன்னிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான செய்திகளுக்கிடையில், சாப்பாடு கொடுப்பதற்கு மறுத்த தாயை மகனே அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி நேருநகர் திருவிக தெருவில் வசித்து வந்தவர் மூர்த்தி என்பவர் மது போதைக்கு அடிமையானமையால் தாய் மற்றும் மகனிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல மது போதையில் வீட்டுக்கு வந்தவர் ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து மீண்டும் சாப்பாடு கொடுக்குமாறு தன்னுடைய தாயாரிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் சாப்பாடு இல்லை என்று தாய் கூறியமையால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றியமையால் ஆத்திரமடைந்த மகன் அரிவாளை எடுத்து வந்து பெற்ற தாய் என்றும் பாராமல் தன்னுடைய ஆத்திரம் தீரும் வரை தாயின் உடலில் பல இடங்களில் வெட்டியிருக்கிறார். மகனின் இந்த தாக்குதலுக்கு இலக்கான தாய் இரத்த வெள்ளத்தில் தரையில் மயங்க
மயங்கி விழுந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த வெள்ளச்சேரி போலீசார் உடலை மீட்டதுடன் தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றவரையும் தொலைபேசி எண்ணை ஆய்வு செய்து கைது செய்துள்ளனர். மதுபோதைக்கு அடிமையானதால் இந்த விபரீதமானது அரங்கேறியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்டதற்கு பிறகு மீண்டும் சாப்பாடு கேட்டு தன்னுடைய தாயோடு சண்டை அங்கே அரங்கேறியிருக்கிறது. ஆகவே இருவருக்குமான இந்த சண்டைதான் ஒரு கட்டத்தில் முற்றிப்போக இந்த விபரீத சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இது சென்னையில் பதிவாக எடுக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. மதுரையிலிருந்து துபாய்க்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் விமான சேவை ஆரம்பமாக இருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச விமான சேவை தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் மதுரையிலிருந்து துபாய்க்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் ஸ்பைஸ்ஜெட் ஜெட் விமான சேவை தொடங்க இருக்கிறது. இதற்கான முன்பதிவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாரத்திற்கு 3 நாட்களுக்கு மதுரை துபாய் மற்றும் துபாய் மதுரை வழித்தடலில் விமான சேவையை தொடங்குவதாக கூறப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் துபாயிலிருந்து மதுரைக்கு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் அதிகாலை 3:35 தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும் அதேவேளை மதுரைக்கு காலை 9:20 வந்தடையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல மதுரையிலிருந்து துபாய்க்கு ஞாயிறு புதன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11:50 தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும் இந்த விமானம் துபாய்க்கு நண்பகல் 2:35 சென்றடையும் என விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்ததாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்தி, தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லாமையால் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. தடுப்பூசி செலுத்த வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணியானது இடம்பெற்று வருகிறது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அக்டோபர் மாதத்திற்குள் முதல் தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற இலக்கு நோக்கி தமிழக அரசு நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பலருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாமில் 16 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் இருந்து அனைத்து தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டு கையிருப்பு இல்லாமல் போனது. ஆகவே தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லை எனவும் பொதுமக்கள் தடுப்பூசி மையங்களுக்கு வர வேண்டாம் என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பவன சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் ஏற்ற கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லை என்பது குறித்து தெரியாத பலர் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு மையங்களுக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தடுப்பூசி இல்லாமையால் பொதுமக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றுள்ளனர். மத்திய அரசிடமிருந்து கூடுதல் தடுப்பூசி வந்தால் மட்டுமே மீண்டும் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்த முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. டெல்லியில் கொரோனாவால் வருவாயை இழந்த சுற்றுலா சுரங்க தொழிலாளர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் கொரோனா 2வது அலையில் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக தொழில்கள் முடங்கியுள்ளன. இதில் டெல்லியும் தப்பவில்லை. இதனையடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் நேற்று கூறும்பொழுது டெல்லியில் கொரோனாவால் சுற்றுலா சார்ந்த தொழிலில் ஈடுபட்ட குடும்பத்தினர் வருவாய் இழந்துள்ளனர். இதனால் அவர்கள் தொழிலில் மீண்டும் ஈடுபட தொடங்கும் வரை அவர்களினுடைய குடும்பங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் வழங்கப்படும். இதேபோன்று சுரங்கங்கள் மூடப்பட்டு சுரங்க தொழிலாளர்களுக்கும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கும் மாதம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவினுடைய அலையால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்புகள் டெல்லியில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் உருமாறிய சிரோடைப் டெங்கு 2 வகை பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உட்பட 11 மாநிலங்கள் அதிகபட்ச கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவியது. சிறார்களை குறிவைத்து பரவிய இந்த மர்ம காய்ச்சலில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதற்கு மத்தியில் உருமாற்றமடைந்த டெங்கு வைரஸின் பரவல் தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த டெங்கு 2 வைரஸ் மிக தீவிரமாக பரவும் தன்மை கொண்டது. எனவே அடுத்து வரக்கூடிய பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான், தெலுங்கானா ஆகிய 11 மாநிலங்களில் டெங்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. டெங்கு வைரஸ் 2 பாதிப்பு அதிகரித்ததைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெருக்கடியான பகுதிகளில் மக்கள் கூட்டங்களை தவிர்த்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஷாப்பிங் மால்கள், சந்தைகள், வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஆரம்பத்தில் டெங்கு பாதிப்பை உடனடியாக கண்டறிய வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் உதவி எண்கள் வெளியிட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இருப்பில் உள்ள பாதிப்பு பரிசோதனை கருவிகளையும் தேவையான மருந்துகளின் கையிருப்பையும் போதியளவு வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 4 வைரஸ்களால் டெங்கு பரவல் ஏற்படுகிறது. இந்த வைரஸ்கள் ஒன்றுக்கொன்றும் நெருக்கமான தொடர்புடையவை. டென் 1, டென் 2, டென் 3, டென் 4 ஆகிய 4 வைரஸ்களும் ரத்தங்களில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வெவ்வேறு விதமாக எதிர்கொள்கிறது. 2 வகை டெங்கு வைரஸால் தான் டெங்கு இரத்த கசிவு நோய் ஏற்படுகிறது. இந்த வைரஸை தென்கிழக்கு ஆசிய மரபணு வகையை சேர்ந்தது என கூறப்படுகிறது. கொரோனாவை கண்காணிக்கும் வகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பண்டிகை காலம் வரவுள்ளதால் தேவையான நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அமல்படுத்த மாநில அரசுகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டன. குறிப்பாக பாடசாலைகள் திறக்கப்படும் நிலையில் குழந்தைகளிடம் ஏற்படும் வைரஸ் பரவலை கண்காணிக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய வைரஸ் பரவல் குறித்து கண்காணிக்கவும் அவர்களின் தொடர்புகளை அடையாளம் காணவும் நுளம்புகளின் இன உற்பத்தியை கட்டுப்படுத்தவும் சிறப்பு குழுக்களை அமைக்க மத்திய சுகாதாரத்துறை மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோல் தீவிரமான நோயாளிகளுக்கு தேவைப்படும் இரத்தங்களை சேமித்து வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 15 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 70 மாவட்டங்களில் பாதிப்பு 5% மேல் இருப்பதாக கூறப்படுகிறது. 31 மாவட்டங்களில் பாதிப்பு 10% மேல் இருப்பதாகவும் செய்திகளின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் மற்றும் ஒரு செய்தியை. நடைப்பயிற்சிக்கு சென்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் பெண்ணொருவர் ஒரு கேள்வியினை தொடுத்திருக்கிறாரகவே இந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன கூறுகிறது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடற்பயிற்சி செய்யும் வீடியோக்கள் அவ்வப்போது வெளியாகும். அது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெறும். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை அடையாறு பகுதியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சிலரிடம் உரையாடியிருந்தார். அதில் ஒரு பெண் திமுக ஆட்சியில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக எடுக்கிறது, இது இப்படியே தொடர வேண்டும் என்றும் கூறியிருந்தார். தொடர்ந்தும் அவர் என்றும் மார்க்கண்டையன் போலவே இருக்கிறீர்கள், அது எப்படி என்று கேட்டிருக்கிறார். அதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவரும் வாய்விட்டு சிரித்துள்ளனர். இந்த சுவாரஸ்ய சம்பவமான தொடர்பான காணொலி காட்சிகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. என்றும் மார்க்கண்டையன் போல இருப்பதாக ஸ்டாலினிடம் அவர் கேட்டிருக்கிறார். ஆகவே அங்கிருந்த அனைவர்களும் அனைவருமே சிரித்திருக்கிறார்கள், வாய்விட்டு சிரித்தார்கள். இது தொடர்பான காணொலி காட்சிகள் இப்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக அண்டை நாடு உங்களுக்காக வழங்கக்கூடிய பிரிதொரு செய்தியாக காணப்படுகிறது. வெதுப்பகத்திலிருந்து செல்போனை திருடி சென்ற மர்ம நபர் அவரை காட்டி கொடுத்திருக்கிறது சிசிடிவி காட்சிகள். பார்க்கலாம் எங்கே இது இடம்பெற்றிருக்கிறது. தமிழகம் கரூரில் மர்ம நபர் ஒருவர் வெதுப்பகம் ஒன்றிலிருந்து செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பேருந்து நிலையம் வெளியே அமைந்திருக்கக்கூடிய வெதுப்பகம் ஒன்றில் சாப்பிட்ட மர்ம நபர் பணம் கொடுப்பதற்காக சென்றபோது மேசையின் மீது ஊழியர் ஒருவரின் செல்போன் இருந்ததை பார்த்து அவர் தன்னுடைய செல்போனை அந்த செல்போன் மீது வைத்திருக்கிறார். பிறகு ஊழியரிடம் 500 ரூபாயை கொடுத்த அவர் ஊழியர் சில்லறை எடுக்கும் நேரத்தில் 2 செல்போன்களையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். இதனையடுத்து முறைப்பாட்டின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
அங்கிருந்த கையடக்க தொலைபேசிக்கு மேல் தன்னுடைய கையடக்க தொலைபேசியும் வைத்து இரண்டையும் ஒன்றாக நூதனமான முறையில் திருடிச் சென்றிருக்கிறார். ஆகவே இந்த விடயமானது, இந்த சம்பவமானது தமிழகம் கரூரில் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் செய்திகளில் பார்க்கிறோம். ஆகவே இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இப்பொழுது வெளியாகி இதனுடைய அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற செய்திகளை இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு பிரிதொரு செய்தியை. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல் நீரை மேகங்கள் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அரிய காட்சிகளை ராமேஸ்வரம் மீனவர்கள் நேரில் பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இதனை காணொளிகளாகவும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த செய்திகள். தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் நேற்று காலை சிறிது நேரம் இந்த அரிய நிகழ்வு தோன்றி மறைந்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரே நேரத்தில் கடலில் குளிர்ந்த காற்றும் வெப்பமான காற்றும் வீசுவதால் இதுபோன்ற சூழல் தோன்றும் என்றும், பொதுவான பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது இந்த சூழல் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மத்திய கடல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் இரண்டு வெப்பநிலையும் சமநிலைக்கு வந்துவிட்டால் இந்த சூழலானது அங்கே மறைந்துவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 26,964 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய கொரோனா நிலவரங்கள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலையிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு இந்தியா முழுவீச்சில் போராடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா நோயாளி ஒருவர் எத்தனை பேருக்கு கொரோனாவை பரப்புகிறார் என்ற பரவல் அளவு நடப்பு செப்டம்பர் மாதம் மிகவும் குறைந்து வருவது சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 26,964 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றானது கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 34,403 பேர் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் 26,115 பேர் பதிவாகி இருப்பதாகவும் நேற்றைய தினம் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 26,964 பேர் பாதிப்படைந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரே நாளில் கொரோனா தொற்றினால் 383 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 445,768 அதிகரித்திருக்கிறது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களுடைய விகிதம் என்பது 97.77% காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழப்பு விகிதமானது 1.33% காணப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவினுடைய கொரோனா நிலவரங்களாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வளவு நாளும் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்த இந்தியா இப்பொழுதும் மிகவும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விடயங்களை தனங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை நேரமும் அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் உறவுகளை, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.